மின்வாரிய ஊழியர்கள் எப்பொழுதுமே ஒரு பேரிடர் காலத்தில் அரசாங்கம் ஒரு கட்டளை எடுக்கின்ற பொழுது ராணுவ வீரனை போல வந்து சேவை செய்கின்ற மனோபாவம் கொண்ட ஊழியர்கள் தான் மின்சார வாரிய ஊழியர்கள் அதே போலதான் வர்தா புயல் ஒக்கி புயல் கடந்த கால இயற்கை பேரிட்டு வந்தபொழுதும் சிறப்பாக பணியாற்றினார்கள் இப்பொழுதும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசு என்ன நினைக்கிறதோ அதைவிட கூடுதலான சிறப்பான பணியை மின்சார வாரிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கோம் இப்பொழுது நெருக்கடின்னு சொன்னோம்னா பணியாளர்கள் பற்றாக்குறை தான் நெருக்கடி அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தோடும் நிர்வாகத்தோடும் பேசிக்கொண்டிருக்கோம் அதற்கான ஒரு முயற்சிகளை மின்துறை அமைச்சர் எடுத்தால் ஒரு பத்தாயிரம் பணியாளர் எடுப்பதாக அதற்கான வேலைகள் முடிந்து உள்ளே வருகின்ற பொழுது கரோனா தொற்று வந்து வருதுச்சு அதனால் அவங்க உள்ளே வர முடியாமல் இருக்கிறாங்க வாரியம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்குது பாதுகாப்பாக வேலை செய்ய வேண்டும் ஒன் தேர்டு எம்ப்ளாயிஸ் வைத்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் அது வந்தாலும் வராவிட்டாலும் இந்த பேரிடர் காலத்தில் மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கம் சமூக நோக்கம் எங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த வாரிய உத்தரவு வருது வரல பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்களது பணியை கீழே சரியாக செய்ய வேண்டும் மின்சார வாரிய ஊழல் சுகாதாரத்துறைக்கும் ரெவென்யூ துறைக்கும் தூய்மை பணியாளருக்கும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று வாய்ப்பட்ட அந்த விஷயங்களில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைச்சோம் அதை செய்து கொண்டிருக்கோம் இப்பொழுது வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் இல்லை ட்ரெயின் இல்லை பஸ் இல்லை என்பதனால வந்து பெண்கள் வருவதில் சிரமம் இருக்குது அப்படியும் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் கலந்த மாதிரி வந்துடுறாங்க ஆனாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த வருவதில் மிகப்பெரிய தடை இருக்கிறது ஆனால் அதை வந்து நிர்வாகத்தோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் என்னென்னா மேக்சிமம் வர முடியும் வாங்க வர முடியாதவர்கள் பற்றி பின்னாடி யூஸ் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அந்த உத்தரவை வெட்டு வெளியிட்டிருக்கிறாங்க வாரியத்திற்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக ஊழியர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்ப அப்டேட்டட் டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய உபகரணங்கள் நமக்கு இன்னும் கிடைக்கல அதை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் மேலை நாடுகள் இருக்கின்ற மாதிரி உபகரணங்கள் இங்கே இருந்தால் இன்னும் சிறப்பாக வேலை செய்ய முடியும் விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம் சொல்கிறோம் அதை தொடர்ந்து அதை வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் நாங்களும் சங்கரீதியாக எங்களது உறுப்பினர்களுக்கு தொழிலாளிகளுக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து சேஃப்டி கிளாஸஸ் எடுக்கிறோம் செக்ஷன் ஆஃபீஸில் சேஃப்டி கிளாஸஸ் எடுக்க வைக்கிறோம் அதன் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் விபத்துக்களை குறைப்பதற்கு நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கிறது நாங்களும் தனிப்பட்டமும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் வரோம் கொரோனா என்பது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி லாக்டவுன் ஆரம்பித்தோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் சடனாக அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து இவ்வளவு விரைவாக அரசாங்கம் அறிவிக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கல அதற்கான சிறப்பான பயிற்சிகள் என்பது இதற்கு ஒன்று கொடுக்கப்படவில்லை ஏற்கனவே ரொட்டீனாக நாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு வற்புறுத்தி இருக்குதோ மின்சார வாரியம் வற்புறுத்தி இருக்கிறதோ அதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கோம் நிர்வாகமும் அதை கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களை பொறுத்த வரையில் தொழிற்சங்கத்தை பொறுத்த வரையில் ஒப்பந்த ஊடகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்தை பொறுத்தவரை இல்லை என்று சொல்கிறார் பிப்ரவரி ரெண்டாயிரத்து பதினெட்டு அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது ஒப்பந்தத்திற்கு நாள் கூட நாங்கள் மாண்பு மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களை நேரில் சந்தித்து பேசுகின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சரத்தாக இதை சேருங்கள் இபிஐ நம்பியே பத்தாண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளில் பணிபுரிந்த ஒப்பந்த வாழ்க்கை இதோடு அடங்கியிருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இது அம்மாவின் அரசு அம்மா உங்களை கைவிட மாட்டாங்களா எப்படியோ அதே மாதிரி நாங்களும் கைவிட மாட்டோம் நம்பிக்கையோடு இருக்க என்று சொன்னார் அவர் ஒப்பந்தத்துக்கு முன் முந்தைய முந்தையினாலும் சொன்னார் அதற்கு பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு புதிய கட்டிடங்கள் திறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் சென்று பேசிய பொழுது கூட அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கோம் மின்சார வார்த்தையில் ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறாங்க ஒப்பந்த ஊழியர்கள் அனல் மின் நிலையம் டிஸ்ட்ரிபியூஷன் பொது கட்டுமான வட்டங்கள் என்ற எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ஒப்பந்த ஊடுகள் குறைந்தபட்ச அனுபவம் என்பது மூன்று ஆண்டுகள் இருக்கு அதிகபட்ச அனுபவம் பதினைந்து ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கூட ஒப்பந்த ஊடுகளில் இருக்கிறாங்க தெருமல்ல மூன்று நான்கு தெருமலில் கான்ட்ராக்டர் என்ன ஒப்பந்தம் எடுக்கின்றாரு அந்த ஒப்பந்தத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெண்டருக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை கொடுக்குறாங்க அது சாதாரண சொன்னால் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்கிறது தூத்துக்குடியில் கொடுக்குறாங்க தெருமலில் வடசென்னை தெருமலில் ஒரு பகுதியில் கொடுக்குறாங்க அது டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தோம்னா

மற்றபடி ஒப்பந்த ஊழியராக வேலை மின்சார வாரியத்தில் வேலை செய்தார் என்பதற்காக எந்த இழப்பீடும் என்பது மின்சார வாரியத்திலிருந்து கிடைக்கிறது இல்லை ஏன்னா மின்சார வாரியம் சொல்லுது இங்கே ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்யவில்லை என்று சொல்லுது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கேட்டு வாங்கிப்பாங்க நிர்வாகம் மேலே இருக்க நிர்வாகம் கீழே இருக்கிற உதவி பொறியாளர்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க இங்கே ஒப்பந்த ஊழியர்கள் யாரும் வேலை செய்யவில்லை என்று கேட்டு வாங்கிப்பாங்க கீழே இருந்து அந்த அறிக்கை என்பது மேலே போயிடும் ஒப்பந்தம் ஏற்படாத கடைசியாக பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் வந்து ஒரு ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு பேர் வந்து கடைசியாக நிரந்தரம் பெற்றாங்க மசூராக பணி நிரந்தரம் பெற்றாங்க அப்படி பணி நிரந்தரம் பெற்ற அடுத்த மூன்று மாதங்களில் மின்சார வாரி ஒரு உத்தரவு என்ன போடுதுன்னா இனிமேல் ஒப்பந்த ஊழியர்கள் யாரும் இல்லை யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படி வைத்து கொண்டால் அப்படி வைத்துக்கொண்ட ஒப்பந்த அது பிரிவு பொறியாளர் மீது செக்ஷன் ஆஃபீஸர் மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொல்கிறாங்க அப்போ ஒன் ஃபைன் மார்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்த ஒப்பந்த ஊழியர்கள் அஞ்சு ஒன்று எட்டுக்கு பிறகு பிப்ரவரி ரெண்டாயிரத்து பதினெட்டு வரையில் பத்தாண்டுகள் வேலை செய்த ஒப்பந்த ஊழியர்களை ஒன் ஃபைன் மார்னிங் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் எங்க பணியாளர்களை பொறுத்தவரையில் இந்த ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் கூட நுகர்வோருக்கு மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் அரசனுடைய உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்று தான் எங்களுக்கு தலையாய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் உதாரணத்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை புதுப்பேட்டை பகுதிகளெலாம் நிறைய சீல் பண்ணப்பட்ட பகுதிகள் இருக்குது சென்னையில் காஞ்சிபுரத்தில் லேட்டஸ்டாக ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபேட்டல் ஆக்ஷன் நடந்தது அவருடைய பேர் வந்து மோகன் ஆன் த ஸ்பாட் இறந்துருக்கிறார் அதே மாதிரி பூமிநாதன் பட்டுக்கோட்டையில் திருச்சியில் ஒரு நண்பர் முருகேசன் எங்கள் பணியாளர் அதே மாதிரி முரளி என்ற முகவர் தாம்பரத்தில் டெத்தாக்ட இறந்துட்டார் அவர் இந்த பணியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மின்சார வாரியத்தில் பள்ளம் தோண்டுகின்ற பணிக்கு வந்தாலும் கூட ஒரு ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் பணி நிரந்தரம் பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கடந்த காலங்களில் இருந்தது அந்த நம்பிக்கையை தகர்ந்து போயிருக்கிறது அதனால் உள்ளே வருவதற்கு சங்கடம் போவாங்க